கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். நினைவு குறுதலின் தியானங்கள் தமிழாக்கம். பாடத்தின் தலைப்பு வரவிருக்கின்ற நினைவு குறுதல் ராப்போஜனம். பக்கம் 127 முதல் 130 முடிய. புனித வெள்ளிக்கும் ஈஸ்டர் ஞாயிறுக்குமான தேதிகளை கணக்கிடுவதற்கென எபிஸ்கோப்பலியன்ஸ் மற்றும் ரோமன் கத்தோலிக்கர்கள் மத்தியில் நடைமுறையில் காணப்படுகின்ற கணக்கிடும் முறைமையானது முன்பிருந்த முறைமையிலிருந்து வேறுபடுகின்றது. இளவேநீர் சம இரவு பகல் நாளுக்கு பின்வரும் முதல் பௌர்ணமி தொடர்ந்து வரும் முதல் ஞாயிறை இவர்கள் ஈஸ்டர் ஞாயிறு என்றும் இதற்கு முன்வரும் வெள்ளியை புனித வெள்ளி என்றும் கொண்டாடுகின்றனர். இப்படியான கணக்கீட்டு முறைமையானது நாம் அங்கீகரிக்கின்றதான யூத முறைமைக்கு பதிலாக கிபி 325 நைஸ் ஆலோசனை குழுவினால் நிறுவப்பட்டது. ஆனால் பஸ்கா என்ற பெயரானது ஈஸ்டர் ஞாயிறு என்றில்லாமல் நீண்ட காலம் பயன்படுத்தப்பட்டு வந்தது. போப் மார்க்கமானது அரசியல் செல்வாக்கில் உறுதியடைந்த பிற்பாடு அறியாமையில் உள்ள புறமதத்தார் அரசினுடைய சலுகையினை அனுபவித்துக் கொண்டிருந்ததான இந்த அமைப்பிற்குள் குவிய ஆரம்பித்த பிற்பாடு பஸ்கா என்ற பெயருக்கு பதிலாக ஈஸ்டர் என்ற பெயர் நிறுவப்பட்டது. ஏனெனில் பஸ்கா ஆசரிக்கப்படுகின்றதான அதே காலப்பகுதியில் புறமதத்தினரும் இளவேநீர் தேவதையாகிய ஈஸ்ட்ரா ஜெர்மனியில் ஒய்ஸ்ட்ரா என்று அழைக்கப்படும், அதாவது தங்கள் ஈஸ்டர் தேவதைக்கு பண்டிகை கொண்டாடும் வழக்கத்தில் காணப்பட்டனர். இதுவும் அதிக எண்ணிக்கையிலான ஜனங்களை கூட்டுவதற்கும் செல்வாக்கினை அதிகரிப்பதற்கும் என்று பேராசை மிக்க குருமார் வகுப்பினர் கையாண்ட அநேக முறைமைகளில் ஒன்றாகும். அப்போஸ்தலருடைய நடவடிக்கைகள் 12 அதிகாரம் 4 வசனத்தில் இடம்பெறும் ஈஸ்டர் எனும் வார்த்தையானது தவறான மொழிபெயர்ப்பாகும். அது பஸ்கா என்றே மொழிபெயர்க்கப்பட்டிருக்க வேண்டும். ரிவைஸ்டு மொழியாக்கம் பார்க்கவும். சில சமயம் யூத கணக்கிடுதல் முறைமையும் ரோம கணக்கிடுதல் முறைமையும் ஒரே நாட்களை சுட்டி காட்டுகின்றது. ஆனால் எப்போதும் இப்படியாக காணப்படுவதில்லை. சில சமயங்களில் இவைகளின் கணக்கிடுதல் ஆனது கிட்டத்தட்ட ஒரு சந்திர அல்லது மாத அளவு வித்தியாசப்படுகின்றது. யூதர்கள் பஸ்கா வாரத்தினை நீசான் 15 தேதியாகிய ஏப்ரல் 22 தேதியில், அதாவது ஏப்ரல் 21 தேதி மாலை 6 மணிக்கு ஆரம்பமாகும் பண்டிகையாக கொண்டாடுகின்றனர். நினைவு குறுதலினுடைய ராப்போஜனத்தில் நாம் பண்டிகை வாரத்தினை ஆசரியாமல் மாறாக பஸ்கா ஆட்டுக்குட்டியானது அடிக்கப்பட்டதற்கும் புசிக்கப்பட்டதற்குமான நாளுக்கான ஆண்டு நிறைவு நாளாகிய, அதாவது முதற் பேரானவர்களின் சபையானது மரணத்திலிருந்து முதலாம் உயிர்த்தெழுதலில் முழுமை பெறுகின்றதான ஜீவனுக்குள்ளாக கடந்து போவதற்கு காரணமாயிருந்த பலியை ஏறெடுத்த தேவனுடைய உண்மையான ஆட்டுக்குட்டியாகிய நமது கர்த்தர் இயேசுவினுடைய மரணத்தின் ஆண்டு நிறைவு நாளும் நீசான் 15 தேதிக்கு முந்தின நாளும் 1913 வருஷத்தில் ஏப்ரல் 20 தேதி மாலை ஆரம்பமாகும் நீசான் 14 நாளையே நாம் ஆசரிக்கின்றோம். பஸ்கா பண்டிகை வாரத்தினுடைய நிஜமானது உண்மையான இஸ்ரேலின் முதற்பேறானவர்கள் அனைவருடைய இருதயத்தின் சந்தோஷத்தில் காணப்படுகின்றது. 7 நாட்கள் என்பது சந்தோஷம் மற்றும் இரட்சிப்பினுடைய பூரணத்தை அல்லது முழுமையை குறிக்கின்றதாய் இருக்கின்றது. கணக்கிடுதல் தொடர்புடையதான அநேகம் கேள்விகளுக்கு நாம் பொதுவான பதிலாக விவரங்களை கொடுத்து விட்டோம். இதற்கு காரணம் இதற்கு ஏதேனும் மிகுந்த முக்கியத்துவம் இருப்பதினாலோ அல்லது துல்லியமான ஆண்டு நிறைவு நாள் ஆசரிப்பில் காணப்படும் அடிமைப்படுத்துதலோ அல்ல. கிறிஸ்துவினால் விடுதலை பண்ணப்பட்டவர்கள் மீது இப்படியாக எந்த ஒரு அடிமைத்தனமும் இல்லை என்று நாம் அடையாளம் கண்டுள்ளோம். என்னை நினைவு கூறும்படி இதை இந்த வருடாந்தர நினைவு குறுதலை நீங்கள் ஆசரிக்கும் ஒவ்வொரு முறையும் செய்யுங்கள் என்று நமது கர்த்தர் கூறுகையில் அவர் நோக்கம் கொண்டுள்ளது போன்று நினைவு குறுதலின் ராப்போஜனத்தை அதன் சரியான ஆண்டு நிறைவு நாளில் ஆசரிப்பதற்கு விருப்பம் கொண்டவர்களாக நாம் இருப்பினும் இதை நாங்கள் கடமையாக பார்ப்பதை விட சிலாக்கியமாகவே பார்க்கின்றோம். ஒருவேளை அறியாமை அல்லது தவறான புரிந்து கொள்ளுதலின் காரணமாக நாளை தெரிந்து கொள்ளும் விஷயத்தில் நாம் தவறு இழைத்தாலும் கர்த்தர்
நம் நல் நோக்கங்களை ஏற்றுக்கொள்வார் என்றும் தவறை மன்னிப்பார் என்றும் தமது ஆசீர்வாதத்தை அருளுவார் என்றும் நாம் நம்புகின்றோம். தவறான போதனைகள் மற்றும் மனித பாரம்பரியங்களின் காரணமாக அவரது மரணத்திற்கான இந்த நினைவு குறுதலை ஆசரிப்பதற்கென அவர் நியமித்ததுள்ளதான அதன் ஆண்டு நிறைவு நாளை தெரிவு செய்வதற்கு பதிலாக வேறு காலங்களையும் நேரங்களையும் தெரிவு செய்யும் அவரது பிள்ளைகளாகிய அநேகருடைய நல்நோக்கங்களை கர்த்தர் ஏற்றுக்கொள்கின்றார் என்றும் நாம் நம்புகின்றோம். இதுபோலவே ஐக்கிய நாடுகள் சுதந்திரம் அடைந்த தேதியை மறந்தவராக அல்லது ஜூலை 4 தேதியே இந்நிகழ்வினுடைய ஆண்டு நிறைவு நாள் என்றும் இந்த தேதியே இதை கொண்டாடுவதற்கென நியமிக்கப்பட்டுள்ளதான பொருத்தமான தேதி என்றும் உள்ள உண்மைகளை அறியாதவராக வருடத்திற்கு 3, 4 அல்லது 50 முறைகள் சுதந்திரத்தை கொண்டாடினும் ஒரு மனிதனுடைய தேசப்பற்று நோக்கங்களை நாம் ஒத்துக்கொள்கின்றோம். மற்ற சத்தியங்களைப் போலவே இருண்ட யுகங்களுடைய குப்பைகளின் கீழ் நீண்ட காலமாய் புதைக்கப்பட்டு கிடந்த இதையும் இப்பொழுது தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார். அவரது ஜனங்களாக உண்மையில் காணப்படுபவர்கள் அனைவரும் சத்தியத்திற்காக ஆவலாய் காணப்படுகின்றனர். மற்றும் மற்ற பாடங்களைப் போலவே இப்பாடத்திலும் உள்ள சத்தியங்களானது தேவ வார்த்தையில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாயிருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். 1 கொரிந்தியர் 11:23-26 முடிய. கர்த்தருடைய மரணம் என்ற வார்த்தை எதை குறிக்கின்றது மற்றும் எதை குறிக்கவில்லை என்பதை நேர்மையான மனமுடையவர்களிடத்தில் விவாதித்திடுவதற்கு எந்த அவசியமும் இருப்பதில்லை. ஈடுபலி பற்றின உபதேசத்தின் இன்று அல்லது ஈடுபலி உபதேசத்துடன் சம்பந்தப்பட்டதான நியாயமான ஊகங்களின் இன்று தங்களை விலகிக் கொள்ள வேண்டும் என்ற ஆவலில் சிலர் வேத வாக்கியங்களுக்கு முரணாக நமது கர்த்தருக்கு 2 மரணங்கள் சம்பவித்தன என்றும், ஒன்று அவர் உலகத்திற்கு வந்தபோது நிகழ்ந்தது என்றும், மற்றொன்று கல்வாரியில் நிகழ்ந்தது என்றும், முதல் மரணத்திற்கு முன்னதாக கல்வாரியில் எல்லோரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசுவினுடைய மரணமானது அவ்வளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்ததல்ல என்றும் வலியுறுத்தி கூறுகின்றனர். இவர்கள் அவர் மரித்தது பாவத்திற்கென்று ஒரே தரம் மரித்தார் என்று வேத வாக்கியம் தெரிவிக்கும் உண்மையினையும் நமது கர்த்தரினாலோ அல்லது அவரது அப்போஸ்தலர்களாலோ குறிப்பிடப்பட்டுள்ளதான ஒரே மரணம் கல்வாரியில் நிகழ்ந்த மரணமே ஆகும் என்ற உண்மையினையும் வேண்டுமென்றே அறியாதவர்களாய் காணப்படுகின்றனர். எருசலேமில் தாம் அடைய போகின்றதான மரணத்தை குறித்து அவர் பேசினதாக அப்போஸ்தலர்கள் தெரிவிக்கின்றனர். நம்முடைய மீட்பருடைய இந்த ஒரே ஒரு மரணம் மாத்திரமே இந்த நினைவு கூறும் அடையாளங்களினால் அடையாளப்படுத்தப்படுகின்றது. அவரது சரீரம் அவரது மாம்சம் நமக்காக பிற்கப்பட்டுள்ளது மற்றும் நித்திய ஜீவன் அடைய வேண்டுமெனில் இதன் புண்ணியத்திலும் ஜீவனிலும் அனைவரும் பங்கெடுக்க வேண்டும். இந்த முக்கியமான கேள்வி தொடர்புடைய விஷயத்தில் நீங்கள் ஒருவராலும் வஞ்சிக்கப்படாதிருங்கள். எப்படி தண்ணீர் ஞானஸ்நானமானது முக்கியமான ஞானஸ்நானமாக காணப்படாமல் உண்மையான ஞானஸ்நானத்தை அடையாளப்படுத்தும் அடையாளமாக மாத்திரம் காணப்படுகின்றதோ அதுபோலவே அடையாளங்களாகிய அப்பத்திலும் திராட்சை ரசத்திலும் பங்கெடுத்தல் என்பது மிக முக்கியமான விருந்திற்கு காரியத்திற்கு அடையாளமாக மாத்திரமே காணப்படுகின்றது.